வணக்கம் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். நான் நம்ம குமாரை பார்த்துட்டு இருக்கிற சுவாரஸ்யத்தில் வந்து ஆக்சுவலாக கேமரா ஆன் பண்ணதை கூட மறந்துட்டு ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக குமார் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கான் தெரியுங்களா? ஆக்சுவலாக அவனோட காதில் சீடு வருதுன்னு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மொட்டைக்குமாருக்கு வந்து பேசிக்காக ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு 6 மாதம் ஆகுது, அழகாக உட்காந்துருக்கான், முதுகெல்லாம் சூப்பராக இருக்குது, டெவலப்மெண்ட்லாம் நார்மலாக இருக்குது, நேற்றுக்கு வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை, போன வாரம் லேசாக சளி இருக்குன்னு அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இந்த வாரம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஒரு பக்கம் காதில் சீடு வழிது டாக்டர்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எதனால் அவனுக்கு சீல் வழி வருது அப்படின்றது ரெண்டாவது போகும், பட் ஆக்சுவலாக அவனுடைய ஸ்டோரியை நம்ம கேட்போம் எப்படி போச்சு அப்படின்னு. ஸோ போன வாரம் சளி வந்துச்சுங்களா? ஸோ என்ன பண்ணா அப்படின்னா, திடீர்னு விடிய காலையில் ஒரு 2 மணி 3 மணிக்கு எழுந்து குழந்தை ஒரே அழுகு. குழந்தை அழுகிறதை பார்த்த குமாரோட அம்மா என்ன பண்ணாங்க, பயந்து போய் உடனே ஃபஸ்ட்டு, எப்போவுமே நான் சொல்கிறது தான், குழந்தை திடீர்னு அழுதுச்சுன்னா அதுக்கு ஒன்று காது வழியாக இருக்கும் இல்லை வயிறு வழியாக இருக்குமா, நீங்கள் முதல்ல வந்து குழந்தை அழுதுச்சுன்னா பதட்டப்படாமல் சாதாரணமாக பாரஸ்டமால் ட்ராப்ஸு, நீங்கள் குரோசின் ட்ராப்ஸோ கேல்பால் ட்ராப்ஸோ P100 ட்ராப்ஸோ எது இருந்தாலும் டாக்டர் எவ்வளோ சொல்லியிருக்க அந்த ட்ராப்ஸை முதல்ல கொடுத்துட்டு குழந்தை செட்டில் ஆகுதான்னு பாருங்கள். யூஸ்வலாக வழினால் அழுகிற குழந்தை டக்குன்னு செட்டில் ஆகிடும், அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதுக்கப்புறம் விடிஞ்ச பிற கூட பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஸோ அவங்க அம்மா அதே மாதிரி பண்ணி இன்னைக்கு காலையில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவன் அழுகிறதா நின்று காலைல பால்லாம் குடிச்சு ஜாலி ஆகிட்டான். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் இந்த காது வெளியே பார்த்தீங்கன்னா எழுந்துக்கிறப்ப அவங்க அம்மா என்ன பார்த்தாங்க, நைட் அழுகிறப்ப கவனிக்கல, ஆனால் காலைல எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா காலில் நல்லா மஞ்சள் கலரில் சீல் வந்து படுக்கையில் நனைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற உடனே அவங்க டக்குன்னு யோசிச்சது கரெக்டு தான். அப்போ நேற்று நைட்டு குமார் அழுதது காரணம் என்ன அப்படின்னா, அவன் காது வழினால் அழுதுருக்கான், காது வழினால் அழுதுனால தான் பிள்ளைக்கு காதில் சீடு வந்து காலில் எழுந்துச்சு உட்காந்துருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்ட கேள்வி என்னென்னா, ஃபஸ்ட்டு குமாரம்மா மொதல் விஷயம் சொல்லுங்கள், குழந்தைக்கு படுத்துக்கிட்டே பால் குடிச்சிங்களா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சார், நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க கொடுக்காதீங்கன்னு, உட்காந்து தான் சார் பால் கொடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா குடிச்சாப்பிள்ளன்னு சொன்னாங்க. சரிம்மா, ரைட்டு, வேறு என்னம்மா பண்ணீங்க? போன வாரம் சளி வந்துச்சுன்னா, ஆமாம் சார், ஒரு வாரமாக மூக்கடப்பு இருந்துச்சு, காது வேற தேய்ச்சிக்கிட்டே இருந்தான், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னா, குமாருக்கு வந்த சளி காது இன்ஃபெக்ஷனாக மாறி அதுக்கப்புறம் அது உள்ளேருந்து சீழ் வந்திருக்குன்றது தான் இந்த ஸ்டோரியோட சாராம்சம். ஸோ இப்போ எப்படி இதை நம்ம வந்து ஆக்சுவலாக மருத்துவ ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மூக்கில் 2 விரலை வச்சு இப்படி அமைக்கிட்டு வாயையும் மூடிட்டு நீங்கள் மூச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் 2 காது ஜவம் உள்ள ஆடுற சத்தம் நல்லா கேட்கும். தயவுசெய்து இதை பார்க்குறவங்க ரொம்ப நேரம் பண்ணாதீங்க, சும்மா ஒரு 5 செகண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பெரியவங்க நீர் கோக்குறதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு சைனஸ் இல்லாததுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காதில் வந்து ஜவ்வில் ஒரு சின்ன ஓட்டை வந்து மிடில் இயர்னு சொல்லக்கூடிய ஜவ்வுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய நீர் கோத்த பகுதி, அந்த ஓட்டை வழியாக வெளியே நீராக வந்துடுது. இந்த நீரை ஜலம்னு சொல்கிறாங்க, சீழ்னு சொல்கிறாங்க. அந்த வெளியே வரக்கூடிய அந்த சீழ் வர்ற வரைக்கும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா ஜவ்வு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார இருந்து ப்ரெஷரில் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஜவ்வில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்த உடனே டக்குன்னு அது வழியாக சீழ் வந்துடுது, அது வந்த உடனே அந்த ப்ரெஷர் கம்மியான உடனே சரியாயிடும். ஸோ இது வந்து சாதாரணமாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு காது இன்ஃபெக்ஷன், இதுதான் ஆங்கிலத்தில் அக்யூட் ஆட்டைட்டிஸ் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க, AOM. ஸோ இப்போ இந்த AOM-ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு வந்து டாக்டரை பார்த்தோன்னே டாக்டர் என்ன சொல்லுவார்னா, ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுங்கம்மா, ஒரு வாரம் காதுக்கு ட்ராப்ஸ் கொடுக்குறேன் கொடுங்க, இது அழகாக சரியாயிடும் சொல்லி சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் காதுக்கு வெளியே, அதாவது காதுக்குள்ளே போகிற இந்த பாதையில் மட்டும்தான் சீழ் தெரியுமே தவிர ஜவ்வில் இருக்கக்கூடிய ஓட்டை தெரியாது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு உடம்பு வந்து சாதாரணமாக ஹீல் ஆகிறதுனால அந்த ஓட்டை தானாகவே மூடிடும், அதனால் பின்னாலே எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அடிக்கடி ஒரு குழந்தைக்கு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா ஜவ்வில் இருக்கக்கூடிய ஓட்டை பர்மனெண்ட்டாகவே பெருசாகிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பின்னாடி காது கேட்கும் தன்மை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காதில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது மூளைக்கு கூட சில சமயம் பரவலாம். ஏன்னா காதுக்கு பக்கத்தில் தான் மூளை இருக்குது, மூக்கில் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்றதால மூளைக்கு பரவலாம். ஸோ ஏர் இன்ஃபெக்ஷன் வந்து வேறு பகுதிகளுக்கு பரவுச்சு அப்படின்னா அதனாலையும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ காது இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் டக்குன்னு வரக்கூடிய இந்த ஏர் இன்ஃபெக்ஷனுக்கு அடிப்படை அர்த்தங்களோ காரணக்கர்த்தாவோ எதுவுமே கிடையாது. இது நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் இப்போ வந்து ரொம்ப மும்முரமாக எல்லாருக்கும் PCV-ன்னு சொல்லக்கூடிய நியூமோகாக்கல் வேக்சின் போட்டுட்ருக்காங்க. உங்கள் குழந்தைக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் 3 டோஸ் போடலைன்னா தயவுசெய்து அரசாங்கத்துலேயோ ப்ரைவேட்லேயோ போட்டுக்குங்க. இந்த ஊசி போடுறதுனால காது இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து பயங்கரமாக சராமாரியே குறைஞ்சிருக்குன்றது தான் அறிவியல் உண்மை. ஸோ இந்த காது இன்ஃபெக்ஷன் வேறு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் வந்து தவறான பழக்கங்கள்னால காதில் எண்ணெய் ஊற்றுறது, காதில் மருந்து ஊற்றுறது, தாய்ப்பால் ஊற்றுறது, குளிக்கிறப்ப காதுக்குள்ளே தண்ணி ஊற்றுறது, வாயில் ஊதுறது, மூக்கில் ஊதுறதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு
இன்ஃபெக்ஷனை உடம்புக்குள்ள அலோவ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு பல வழிகளில் இது ஒரு முக்கியமான விஷயம். பால் கொடுக்கறதுக்கு இப்போ சமீப ஆராய்ச்சிகள் வந்து படுத்துட்டு பால் கொடுக்கறது சேஃப்னு சொன்னாலுமே கூட படுத்துட்டு பால் வந்து காதுக்காக மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறது இல்லை. பெரிய பிரச்சனை என்னென்னா, குழந்தைங்கள வந்து படுத்துக்கிட்டு அம்மாங்க பால் கொடுக்குறப்ப அம்மாவோட மார்லேருந்து பால் ரொம்ப வேகமாக ஊற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு புறை ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதை மறந்துடாதீங்க. நம்ம வாய் வழியாக பால் குடிக்கிறப்போ சுவாசப்பாதைக்குள்ளே போச்சுன்னா அதனாலேயும் பிரச்சனை வரலாம். ஸோ என்னைக்கு கேட்டாலுமே படுத்துட்டு பால் கொடுக்குறது சேஃப் கிடையாது. ஸோ அது முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. நம்ம குமாரோட கதைக்கு இப்போ மறுபடியும் வருவோம். ஸோ இப்போ இந்த அழுத குமாருக்கு காதில் சீழ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு காதில் ஒரு சொட்டு மருந்து கொடுத்து, வாய் வழி ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுத்து அவங்க அம்மாவை வந்து 7 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொன்னேன். ஸோ இந்த 7 நாளைக்கு வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ரெண்டு காதலியும் வந்து பஞ்சு வைக்க சொன்னேன் குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ காதுக்குள்ளார தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு இது முக்கியமான விஷயம். காலையில் எழுந்துக்கிறப்போ பெட்டில் படுத்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சார்னா அந்த பெட்டில் வந்து சீடு இருந்தால் பயப்பட வேண்டான்னு சொன்னேன். ஸோ ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா மறுபடியும் வருமானு குமாரம்மா என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், குமாரம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வரணும் அவசியம் கிடையாது. இந்த இன்ஃபெக்ஷனுக்கான காரணம் என்ன நம்ம தெரியாமல் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குமாரோட உயரம் நல்லா இருக்குது, குமாரோட எடை நல்லா இருக்குது, குமாரோட தலை சுத்தல் நார்மலாக இருக்குது, தம்பி நல்ல அம்சமாக வளர்ந்துட்டு இருக்கான், சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு வாரம் கழித்து செக் பண்ணி பார்ப்போம். மேற்கொண்டு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும், தடுப்பூசி எக்ஸ்ட்ரா ஏதாவது போடணுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா காது ஜவ்வில் ஓட்ட பெருசாகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நான் அவங்கள காது மூக்கு டாக்டர்கிட்ட அனுப்புவேன், அவங்க பார்த்துட்டு மேற்படி என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அவங்ககிட்ட சொன்னேன். குமாரோட அம்மாவுக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன் அப்படின்னா, நான் சொன்னது எல்லாமே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ளஸ் காதுக்குள்ளே அவங்க எதுவும் போடுறது கிடையாது, மூக்குக்குள்ளே எதுவும் போடுறதில்லை. அதோட முக்கியம் என்னென்னா, என்றைக்கு ஷூட்டிங் என்றைக்கு இது நான் கேட்டாலும் குமார் உடனே என்கிட்ட டக்குன்னு வந்துடுவான். இன்றைக்குமே அவன் இந்த ஏர் இன்ஃபெக்ஷன் பற்றி பேசுங்கன்னு என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் இன்றைக்கி அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஏர் இன்ஃபெக்ஷனை பார்த்துட்டு இருக்க இந்த எபிசோட் பார்த்துட்டு இருக்க அம்மாங்க தைரியமாக எதிர்கொள்ளுங்க, இது பெரிய பிரச்சனை கிடையாது. தவறுகளை செய்யாமல் தடுக்கிறது தான் முதல் வேலையே மருத்துவரோடது. அறிவுரைகள் 2வது, அறிவியல் 3வது, தவறுகளை நிப்பாட்டியே ஆகணும். ஸோ அதனால் அதை மறந்துடாதீங்க. ஏர் இன்ஃபெக்ஷன் சாதாரண விஷயந்தான், சில குழந்தைங்களுக்கு மட்டும் காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்களும் குமாரோட அம்மா மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இன்னொரு நாள் இன்னொரு எபிசோட் கட்டாயமாக குமாரோடோ குமார் இல்லாமையோ கண்டிப்பாக வந்து நான் பேசுவேன். அது வரைக்கும் உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். SSLCAR சேனலில் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் இருக்கும், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும். உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு முக்கியமான விஷயங்கள் நாற்படி என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே சொல்லிக் கொடுக்க நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம் ஃப்ரம் மீ அண்ட் ஃப்ரம் குட்டிக்குமார். தேங்க்யூ.